அதாவது வந்து நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் அவர்களுக்கு பிஜேபி தொண்டனுடைய பணிவான வேண்டுகோள் கேள்விகள். நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்வின்ட்டு இல்லை, நான்கு கேள்வி கேட்கிறேன். அதற்கு தரமான பதில் கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பண்ணைய குச்சிப்பாளையம் கிராமம் பண்ணையக்காரர் 1934 எங்க பாட்டனோட அப்பன் பொன்னுசாமி கண்டர் அவரு ராஜராஜ சோழனோ அவங்க பாட்டன் ராஜராஜ சோழனுக்கு கப்பம் கட்டியிருக்கிறார். அப்ப என்னது அயல் நஞ்சையில 90 ஏக்கர். இந்த அளவுக்கு கேட்கிற கேள்வி நான், இந்த பிடிஆர் பழனிவேலனுடைய பாட்டன் அவங்க முப்பாட்டன் எத்தனை காலத்து தலைமுறை பண்ணைக்காரர் அல்லது மைனரா மித்தாவா விராசா? அதை சரியானபடி இது நாள் வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுத்து வந்திருக்கிறாங்களா? ரெண்டாவது, இவரோட அப்பனா பாட்டனா ஏதோ ஒரு பீரியடில் காங்கிரஸ் பீரியடில் எப்படி சொத்து சம்பாதிச்சிருக்குன்னு, ஊழல் இல்லாமல் இருந்தாலுங்க சொத்து சம்பாதிச்சிருக்க முடியுமா? பழைய கால காங்கிரஸ்காரன் பூரா இல்லாதவன் தான் சொத்து சம்பாதிச்சிருக்கா, இருக்கிறவனும் சொத்து சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஆளால் வந்து பதில் பொறுப்பு காட்ட முடியுமா? ரெண்டாவதுங்க, மூணாவது கேள்வி, அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் ஒரு பாமர மக்கள் வகுத்தில் பிறந்து குடியானவனுடைய வகுத்தில் பிறந்து ஆடு மேய்ச்சி ஏறு பிடிச்சி உழுது கையை தின்னி இருக்கக்கூடிய காட்டில் பாடுபட்டு அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு பகவான் கொடுத்த அந்த இயற்கையில் அவருக்கு ஒரு நேரங்காலத்தில் இன்னைக்கு எங்கள் பிஜேபி கட்சியினுடைய தலைவராக மாநில தலைவராக இருக்கிறாரு. நீ இவ்வளவு பெரிய பாரம்பரிய பணக்காரன்னு இன்னும் சொல்லக்கூடிய ஆளு, நீ பதவி ஏற்ற விற்பாடு வந்து சில மக்களை வந்து ஏசலமான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கும் போது நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க? அப்போ நீங்கள் உன் முப்பாட்டு நாப்பாட்டம் சொத்து இருந்தேன்னா நீ உன் சொத்துலையில் உட்காந்துருக்குனே. நீங்கள் வெளிநாட்டில் போய் இருந்தீங்க, யூஎஸ்ஏவா அல்லது வேற ஒரு நாட்டில் போய் நீங்கள் இருந்த போதே நீங்கள் இருந்த நிதி நிறுவனம் என்ன ஆச்சு? ஏன் திவால் ஆச்சு? அந்த திவாலை எடுத்து இன்றைக்கி பேசலாமா? எங்கள் ஐயா மாரிதாஸ் பேசுகிறாப்புல இதோட போட்டு பேசலாமா? நீங்கள் பேசாமல் அடுக்கிக்கிட்டே போவீங்க. பழைய தமிழகம் அல்ல இது, புது தமிழகம். புது தமிழகத்தில் எத்தனையோ இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்கள் பாஜகவை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் தலைவர் வேணும்னா ஒன்றிய தலைவர்லேருந்து செயற்குழு தலைவர்லேருந்து மாநில தலைவர் வரைக்கும் பேசலாம், ஆனால் உங்கள் செக்கு செல்லாது. இன்னமும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் இந்த தடவை வந்துட்டீங்க. அந்த அங்கேல பரமேஸ்வரியில் அந்த அம்மா போய் கும்பிட்டனுடைய குலதெய்வம்னு இல்லை, ஏதோ உனக்கு ஒரு சின்ன ஒரு தசை, ஆனால் அந்த தசை இனிமேல் உனக்கெல்லாம் இறக்கந்தான். நீங்கள் வந்து கொள்ளையடித்து கொலை பண்ணி எத்தனை ஆயிரம் பேர்த்து சொத்தை கொள்ளையடித்து சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பேசும்பொழுது, நாங்களாம் பாரம்பரியமாக இருந்தவனு பாரம்பரியமாக ஏறு பிடிச்சி உழுது வந்த பயணங்களை இன்னைக்கு இந்தியாவை காப்பாற்றுவான், முடிஞ்சால் உங்களால் தடுத்துப்பார். இதுதாங்க என்னுடைய கேள்வி.